அடேங்கப்பா ஜாய் கிஸ்மோ எழுந்திருங்க கிரஸ் இன்னும் சூரியன் உதிக்கவே இல்ல அண்ணா புது இடங்களை தேடி போறவங்க செடி கொடிகளை அப்புறப்படுத்தவும் மரங்களை வெட்டவும் ஓடைகளை கடக்கவும் தினமும் இந்த நேரத்துல தான் எழுந்துக்குவாங்க முதன் முதலா குவாண்டம் குடும்பம் இந்த முகாமுக்கு வந்திருக்கிறதுனால நான் ரொம்ப சுவையான பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணியிருக்கேன் இது ஸ்பெஷலா உங்களுக்காக ரொம்ப சந்தோஷம் பா ப்ரொஃபசர் சார் டென்ட்ல இருக்கிற ஏர் கண்டிஷனை கொஞ்சம் சரி பண்ண முடியுமா இதோ வந்துட்ட ஃபீபி நான் இங்க நெடுவழிகள்ல ஏறலாம் நீர்வீழ்ச்சியில குளிக்கலாம் குகைகளை தேடி போலாம் காடுகள்ல நடக்கலாம் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எதுவுமே இல்ல நான் இந்த மாதிரி ஏசி கூடாரமும் சமச்ச ஆகாரமும் எதிர்பார்க்கவே இல்ல கேம்ப் சைட் 274G பைன் மரங்கள் நிறைஞ்சிருக்கிற பைன் ஸ்டேட் பார்க்குக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்புறம் இங்க ஒரு மலையும் இருக்கு பெர்மிட்டங்க பைன் மவுண்டனோட கேம்பிங் விதிமுறைகளை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் முதல்ல நீங்க குகைகளை தேடி போக கூடாது நிஜமாவா சொல்றீங்க ஆமா அங்க ஆபத்து அதிகம் அப்புறம் அருவியில நீங்க குளிக்க கூடாது குளிக்க கூடாதா ஆமா ஏனா அருவியில வெள்ளம் அதிகமா இருக்கும் அப்புறம் நெடுவழியில ஏற கூடாது நெடுவழியில ஏற கூடாதா வழிய விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது குறிப்பிட்ட வழியில மட்டும் தான் நீங்க போகணும் அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும் யாரும் என்னோட மெகாஃபோனை தொடவே கூடாது இந்தாக இதுல எல்லாமே எழுதி இருக்கு பைன் மவுண்டன்ல நல்ல சந்தோஷமா இருங்க பசங்களா விதிமுறைகள் 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 வெளிய வந்து இங்க சந்தோஷமா இருக்கலாம் பார்த்தா அதுவும் முடியாது போல இருக்கே இங்க பாரு இங்க நிறைய நல்ல விறகு கட்டைகள் இருக்கு கிறிஸ் பாத்த பாத்த ஹோ பிரமாதம் நம்மளோட கேம்ப் ஃபயருக்கு இந்த விறகெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க இந்த வழிய போலாம் இந்த வழியில போனா இன்னும் நிறைய விறகு கிடைக்கும் அதாவது வாங்க சொல்றேன் எங்களுக்காக வெயிட் பண்ணு கிறிஸ் எதுக்கு கவலைப்படுற அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது வா கிறிஸ் ரொம்ப சந்தோஷம் கிறிஸ் குவாண்டம் நம்ம வழி தவறி வந்துட்டோம் ஏன்ப்பா இப்படி பயப்படுற கேஸ் உன்னுடைய ஜிபிஎஸ் பயன்படுத்தி வாசலுக்கு போற வழியை கண்டுபிடி நான் தாராளமா வழி காட்டுவேன் கிறிஸ் ஆனா சிக்னல் உள்ள வரதையும் வெளியே போறதையும் கொகஸ் இவர்கள் தடுக்குதே ஆனா இப்போ என்னால பாப்கார்ன் செய்ய முடியும் நம்ம விதிமுறைகளை மீறலாம் நினைச்சதாலதான் இந்த மாதிரி வழி தவறி வந்திருக்கோம் இல்லையா முதல் தடவையே இப்பதான் நான் இங்க இருக்கிறத விட சூப்பர் புக்ல போக விரும்புறேன் விதிமுறைகளை பின்பற்றுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை கற்றுக்கொள்வதற்கு முன்பு வரையிலும் வழி தவறி நடந்த மக்களை சந்திக்க உங்களை அழைத்துச் செல்கிறேன் ஜியோ சென்சஸ் படி இப்ப நம்ம சீனாய் வனாந்திரத்துல இருக்கோம் அப்புறம் காலோ கிமு 2000 காட்டுது வாவ் பைன் மரங்கள் இல்லாத பைன் மலையோட கேம்ப் கிரவுண்ட் எங்களை எகிப்தில இருந்து அழைத்து வந்து 2 மாதங்களுக்கு மேல் ஆகிறது நாங்கள் இங்க அனுபவிப்பது எல்லாம் பசியும் தாகமும் தான் கிஸ் முகத்தை தெரிஞ்சிக்கிற ஸ்கேன் பண்ணு அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க யாரையாவது தெரியுதான்னு பார்க்கலாம்
என்னோட கம்ப்யூட்டர் ஃபேஸ் மேட்ச் என்ன காட்டுதுன்னா நடுவுல இருக்கிறவர் இஸ்ரேவேலோட தலைவர் மோசேன்னு காட்டுது. நாங்கள் எப்படி உயிர் வாழ்வது? எங்கள் குடும்பத்தினருக்கு கொடுக்க உணவு இல்லை, அதோடு குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை. தயவு செய்து நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும். கர்த்தர் நீங்கள் பசியாக இருக்கும் போது காடைகளை கொடுக்கவில்லையா? கர்த்தர் என் சகோதரர் மோசேவுக்கு உறுதி அளித்திருக்கிறார். நாங்கள் அடிமைகளாய் சந்தோஷமாய் இருந்தோம், எகிப்தியர்கள் எங்களுக்கு தினமும் உணவளித்தார்கள். ஆம், நாம் இறந்து போவதற்காக நம்மை அவர் அழைத்து வரவில்லை. கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசம் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருவிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறியுள்ளார். நமக்கு காயப்படுற மாதிரி முட்டைகள் ஏதோ விழாத நினைக்கிறேன். மோசே, மோசே இங்கே பாருங்கள். பணிப்பு ஏதோ என்ன? சக்கரியா, எதற்காக அப்படி சத்தம் போட்டாய்? கூடாரங்களின் ஒரு பகுதி இந்த வஸ்துவால் மூழ்கியுள்ளது. நேற்றிரவு இவை வானத்திலிருந்து விழுந்திருக்க வேண்டும். கிரீம் சீஸோட கிஸ்மாவ தொட்டு சாப்பிட்டா எப்பவுமே நல்லாதா இருக்கும். அந்த மாதிரி யோசனை எல்லாம் நீ குடுக்காத ஜாய். அம்மா, என்னது இது? இதற்கு பெயர் மன்னா. கர்த்தர் இது உங்களுக்காக புசிக்க கொடுத்த அப்பம். எல்லோருக்கும் போதுமான அப்பம் கிடைத்துள்ளது. சக்கரியா, அப்பங்களை எல்லாம் ஒன்று திரட்டு. பாளையத்தில் இருப்பவர்களிடம் அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ள சொல். ஒரு நாளைக்கு வேண்டியதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கர்த்தரின் கட்டளை. நாங்க உங்களுக்கு உதவுறோம். அற்புதம். இவன் எந்த இனத்தைச் சேர்ந்தவன்? மோசே, ஏன் கர்த்தர் உம்மிடம் மட்டும் பேசுகிறார்? அவர் எங்களுக்கும் கர்த்தர், நாங்கள் அவரை காண வேண்டும். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் அவரிடம் சொல்கிறீர்கள் என்று எப்படி நாங்கள் நம்புவது? நாங்கள் தாகத்தினால் இறந்தால் அப்பத்தினால் எந்த பயனும் இல்லை. உனக்கு எப்போதாவது விசுவாசம் இருந்திருக்கிறதா? விரைவில் நாம் சீனாய் மலையை அடைந்து விடுவோம். அங்கே மீண்டும் கர்த்தரின் வழிகாட்டுதலை கேட்பேன். நம்மை எங்கே அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது மோசேக்கு தெரியும் என்று நாம் எப்படி நம்புவது? நம்மை சுழலில் சிக்க வைத்து விட்டார் என்று நினைக்கிறேன். கவனிச்சியா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானதுக்கு இவங்களுக்கு நன்றி உணர்வே இல்லை, அப்படித்தானே? எல்லோருக்கும் இது கடினமாக தான் இருக்கும். அடிமைகளாக இருந்த போது எப்படி வாழ வேண்டும், எப்போது எழ வேண்டும், எப்பொழுது தூங்க வேண்டும், என்ன வேலை, என்ன சாப்பாடு என எல்லோவற்றிற்கும் விதிமுறைகள் உண்டு. அது உங்களுக்கு வெறுப்பா இல்லையா? இப்போது சுதந்திரமாக இருக்கிறோம். கட்டாய விதிமுறைகள் எதுவும் இல்லை. என்ன செய்ய வேண்டும், எது சரி எது தவறு என்பது கூட சில நேரங்களில் தெரிவதில்லை. ஹே, விதிமுறைகள்லாம் இல்லங்கறத கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரிடம். இது கர்த்தரின் வார்த்தைகள். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? நம்முடைய உடன்படிக்கையை, கர்த்தருடைய உடன்படிக்கையை ஏற்று நடப்பீர்களா? அவரது உடன்படிக்கையை அவர் காப்பாற்றுவார் என்று தெரியும் அல்லவா? கர்த்தரின் கட்டளைப்படியே நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். அப்படியானால் தயாராகுங்கள். கர்த்தர் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லியிருக்கிறார். வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தமாயிருங்கள். ஏனென்றால் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சினாய் மலையின் மேல் இறங்குவார். சுபபுத்திரமும் நம்மள பயன்மலைக்கு கொண்டு போகும்போது நம்ம குகையில இருந்து எப்படி தப்பிக்கணும்னு கடவுள் சொல்வார் நினைக்கிறேன். இது
எல்லோரும் நினைவில் கொள்ளுங்கள், இந்த பரிசுத்தமான நாளுக்குரிய விதிமுறையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மலை மீது இருக்கும் போது யாரும் மலைப்பக்கத்தில் போகக்கூடாது, அதன் அடிவாரத்தை தொடக்கூடாது. சபா, எங்க போனாலும் இந்த விதிகள் நம்மளை துரத்திக்கிட்டே வருதேப்பா. மலைக்கிட்ட போக கூடாது, அப்புறம் தரையில நிக்க கூடாது, அவ்வளவுதானா இன்னும் இருக்க? என்ன நடக்கிறது? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகி இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கேளுங்கள், கர்த்தர் தமது கட்டளைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். மோசே, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் அதை கேட்போம். ஆனால் தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் இறந்து போவோம். இந்த தகன பலியின் இரத்தத்தினால் தேவன் என்னை கட்டச் சொன்ன இந்த பலிபீடத்தை தூய்மைப்படுத்துகிறேன். கர்த்தர் அவருடைய நியாய பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள என்னை மலையின் மேல் ஏறி வரச் சொல்லியிருக்கிறார். யோசுவா என்னுடன் வருவான், ஆரோன் நாங்கள் திரும்பி வரும் மட்டும் பார்த்துக்கொள். ஒரு வார்த்தையும் வரவில்லை. மோசே திரும்பி வருவார் என்பது என்ன நிச்சயம்? நான் என்னுடைய வேலையை செய்ய மாட்டேன், ஒருபோதும் செய்ய மாட்டேன். நாம் இத்தனை நாளும் பொறுமையாக இருந்தோம், கர்த்தர் நம்மை எல்லாம் மறந்து விட்டார் போல் தோன்றுகிறது. நாம் நமக்கென்று ஒரு கடவுளை உருவாக்குவோம், பார்க்கவும் தொடவும் கூடிய ஒன்றை உருவாக்குவோம். கூடாது, விக்கிரகத்தை உருவாக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னார். அவர் நமக்கு விதிமுறைகளை கொடுத்திருக்கிறார். விதிமுறைகள் தகர்ப்பதற்காகவே உருவாக்கப்படுகின்றன. விதிமுறைகள்னாலே மீறதுக்கு தானே, வாங்க பாப்பலாம். ஓ இல்ல, அதெல்லாம் சரியில்லை. சரி, ஆகட்டும் ஆகட்டும், உங்கள் பொன் காதணிகளையும் சிறு அணிகளையும் ஒன்று சேருங்கள். நம்மால் முடியாது, நாம் மலை மேல் ஏறக்கூடாது என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். ஏய் இரு, நம்ம மலை மேல ஏறி போக வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம கிட்ட தான் கிஸ்மோ இருக்குல்ல. நானா மலை ஏறி போறதோ? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நான் பியானோ கிளாஸ்க்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதோட இல்ல கிஸ், நீங்க இருந்தே மோசேவை கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய சூப்பர் டெலிஸ்கோப் லேசர் விஷன் ஐசைட் மூலமா மலைக்கு மேல இருக்கிற மோசேவை கண்டுபிடிக்கலாம். பாப்பலாம். அவன் எப்படி இதை செய்கிறான்? அங்க ஒண்ணும் இல்ல, பறைகள் தான் இருக்கு, நிறைய பறைகள், 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 பறைகள். மோசே, பறைகள். கிஸ்மோ! மோசே, நான் கண்டுபிடிச்சிட்டேன், பாருங்க, அவர் உயிரோட தான் இருக்காரு. தேவனாகிய கர்த்தர் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை தவிர வேறு தேவர்கள் உனக்கு உண்டாகி இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகி இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடமாட்டார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாருடைய உயிரையும் நீ பறிக்காதிருப்பாயாக. விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்கும் உள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. மலையை விட்டு விரைவில் இறங்கிப்போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. நன்றாக கவனி மோசே, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேனே. இவர்கள் என்ன செய்தார்கள்? நான் கர்த்தரிடம் அவர்களது மக்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தேன். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்து கொண்டீர்கள் என்று பாருங்கள். பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர். ஜாய், இரு, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அருண், உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே. ஒரு தலைவன் என்ற நிலையில் என் பலவீனம் அவர்களை பெரும் பாதகம் செய்ய வைத்துள்ளது. நேற்று இரவு பலிபீடத்தின் அருகே நின்று நான் கர்த்தரின் மன்னிப்பை வேண்டினேன். கர்த்தர் உங்களை நிச்சயம் மன்னிப்பார், அப்படித்தானே கிறிஸ்? ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, கர்த்தர் நம்மிடம் நல்லவராக இருக்கிறார். நாம் தவறு செய்யும் தருணங்களிலும் கூட அவருடைய அன்பு மாறுவதே இல்லை. இவர்கள் பொல்லாதவர்களாகவும் பாவம் செய்தவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும்.
கர்த்தர் தம் மக்களை மன்னித்து விட்டார். இஸ்ரவேலரே கேளுங்கள், உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நம் முன்னோருக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு சென்று வாழவும் சுதந்திரித்துக் கொள்ளவும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்களையும் நியாய பிரமாணங்களையும் நான் கற்பிக்கிறேன். நாம் சினாயை விட்டு புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு போக வேண்டிய நேரம் இதுவே என்று தேவன் கட்டளையிடுகிறார். கிறிஸ், நாம இப்ப திரும்பி போகலாம். நம்ம குகையை விட்டு திரும்பி போகிறதுக்கான வழியை நீ கர்த்தர்கிட்ட கேட்கவே இல்லை. Guys, எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் விதிமுறைகளை மதிக்கல, அப்புறம் நம்ம போக வேண்டிய பாதையை காட்டுற அடையாள குறியையும் மாத்தி வச்சிட்டேன். அதை நம்ம தப்பான வழியில போயிட்டோம். எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண கிறிஸ்? நான் இந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு பிடிச்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆனா பார்க் ரூல்ஸ் எல்லாம் நம்மள பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நம்ம மதிக்கலன்னா அப்புறம் இந்த மாதிரிதான் பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். நீ அத புரிஞ்சிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிறிஸ். அம்மா அப்பா, இங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு ரேஞ்சர் கிரேஞ்சருக்கு தான் நன்றி சொல்லியாகணும். ஓ, எதுக்கு நன்றி எல்லாம்? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. வழிய கண்டுபிடிக்க நான் அடிப்படை விதிமுறைகளை தான் கடைபிடிச்ச, அதுபடி தான் நடந்து வந்து உங்களை கண்டுபிடிச்ச. நீங்க பொறுப்பட்டு போன போது கிஸ்மோ மேல இருந்து என்ன விழுந்தது கூட ஒரு வகையில நல்லதா போச்சு. நல்லது நல்லதா? இது ஒண்ணும் நல்ல விஷயம் கிடையாது. அவங்களுக்கு சொல்லுங்க ப்ரொஃபசர், ஹைட்ராலிக் ஆயில் இல்லனா என்னோட சிஸ்டம் ரொம்ப சூடாயிடும். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டம் வேலை செய்யாம கூட போகலாம். பொறுமையா இருக்கு. நான் ஏன் நல்லதுன்னு சொன்னா, என்ன கசிஞ்சு அடையாளத்தை வச்சு நம்ம திரும்ப போயிடலாம். சரி, என் பின்னால வாங்க. என்ன சொன்ன இடங்களை தொடர்ந்து நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அதனாலதான் என்ன ஸ்லிக்னு சொல்லுவாங்க. இனி யாரும் கவலைப்பட தேவையில்லை. நான் தான் ஸ்லிக். நான் செய்வேன் ட்ரிக்ஸ். எது பார்த்தாலும் நான் செய்வேன் ஃபேக்ஸ். நான் ஒரு ரேஞ்சர், தினமும் துரத்துவன் டேஞ்சர். என்னோட பேரு கிரேஞ்சர். நான் இருக்கிறது டென்ட், குடுக்க மாட்டேன் ரெண்ட். நான் ரொம்ப ஸ்மார்ட். நான் சீக்கிரம் அவங்க கூடவே போயிடுறேன். உமக்காய் வாழ்ந்திட அருள் செய்யுமே.